ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்துட்டோம். என்ன அப்படின்னா என்னோட லைவ் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். என்னோடய லைவ் ப்ரூஃப் வந்து இப்போ நான் ட்ரீம்ல ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 10,286 ரூபா இருக்குது. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாளைக்குள்ளே நான் சம்பாதிச்ச பணம். இந்த ட்ரீம் லோனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுற டைமை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 100% ரியல் தான், நான் அப்படி தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 10,000 மேலே வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரீம் லோன் மட்டும் கிடையாது, ட்ரீம் லோன் இல்லாமல் ஏகப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலேயே சம்பாதிக்க முடியும். அது எப்படி சம்பாதிக்கிறது, இந்தமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஹீரோ டீம் சேனலோட மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க, கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை மட்டும் வச்சே ஏன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே? அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லோன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டுருப்பீங்க. என்னோட லைவ் டீம் வந்து கொடுத்துருவேன், 100% வின்னிங் டீம் வந்து கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும், இது வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்னோடய டீம் கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாவே 100% உங்கள் டீம் வின் பண்ணும். அதனால் ட்ரீம் லோனில் விளையாட தெரில, அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்னா 100% போய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரபிக் காயின் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீன் காயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரபிக் வேர்டில் வரக்கூடிய காயின்ஸை பற்றி தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதனால்னா நிறைய பேர் அரபிக் காயின்ஸை பற்றி இப்போது சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக வந்து வீடியோஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபாரின் காயின்ஸ் தானே அப்படிங்கிறதுனால அதுக்கான வீடியோஸும் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஃபில்ஸ், ஓகேங்களா, 1 ஃபில்ஸு காயினை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அது என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுவிட்டேன். நிறைய பேர் 1 ஃபில்ஸை பற்றி இன்னமுமே கேட்குறீங்க. அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை மறக்காமல் போய் பார்த்துங்க. இப்போ வந்து 100 ஃபில்ஸ் காயினை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 ஃபில்ஸோட காயினோட ரேட்டை வந்து பார்த்துட்டோம், 100 ஃபில்ஸ் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்றைக்கி பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100 ஃபில்ஸை பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது காயின்ஸை பற்றி டீட்டெயில் தெரியணும், அந்த காயினோட ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் தெரியணும், என்கிட்ட சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக சீக்கிரமாக மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த காயின்ஸ்லாம் விற்க முயற்சி பண்ணுறீங்க, யாராவது உங்கள்கிட்ட ஓல்டு காயின்ஸ்லாம் இருக்குது விற்கணுன்னா வீடியோ கடைசியில் எப்படி விற்கணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 100 ஃபில்ஸ் காயினை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீன் காயின். ஓகேங்களா, பக்ரீனுங்கிற ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு காயின், அதில் வந்து தயாரித்தது தான். நம்ம ஊர் 10 ரூபா காயின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்டீலில் தயாரிச்சிருப்பாங்க, வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் பிரேஸில் தயாரிச்சிருப்பாங்க. அந்த காயின் இந்த காயினுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு பிஐ மெட்டல்னு சொல்லுவாங்க. பிஐ மெட்டல்னால் 2 மெட்டலை கலந்து தனித்தனியாக காமிக்கிறது தான் பிஐ மெட்டல்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலில் தயாரிக்கப்பட்ட 100 ஃபில்ஸ் காயினை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் தொட்டி மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்பூர் ஆளுங்களை யாராவது கேட்டிங்கன்னா தேங்காய் தொட்டின்னு தான் சொல்லுவாங்க. அது தேங்காய் தொட்டி கிடையாது, அவங்க நாட்டோட சின்னம். ஓகேங்களா, அந்த சின்னத்தை வந்து நல்லா அழகாகவே இருக்கும். அது காயின்ஸில் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு வேறு காயின்ஸ் எல்லாம் இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 3 டைப்பில் 3 டிசைனில் தயாரிக்கப்பட்ட காயின் இருக்குது. 3 டிசைனும் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த டிசைன் காயின்லாம் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பக்ரீனுங்கிற வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து அவங்க நாட்டோட சின்னங்கிறதுனால அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் வார்த்தையில் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் பக்ரீனுங்கிறது அரபிக்கில் எழுந்திருக்காங்க, அது அரபிக் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா,
பார்த்தீங்கன்னா 1422 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அரபிக் வார்த்தையில் அது வேறு, ஓகேங்களா. அது வந்து 1992 தான் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. அதே ரைட் சைடில் பாருங்கள், நம்ம ஊர் வருஷம் இங்கிலீஷில் எப்படி பார்க்குறதுங்கிற வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது அரபிக்கில் வார்த்தையில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வருஷங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயினுக்கு சென்டரில் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டீல், ஓகேங்களா, ஸ்டீலில் தயாரிச்சிருக்கக்கூடிய காயின். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிக்கல் பிரேஸ், ஓகேங்களா. அதனால ரெண்டு பிஐ மெட்டல்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் சேர்த்து தயாரிச்சிருக்கனால. இப்போ காயினோட பேக் சைடு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மூணு டைப்ஸ் இருக்குது காயின்லாம். கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் டிசைன் சேஞ்ச் ஆனாலும் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று தான், வருஷம் வந்து வேறு வேறு வரும். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 flips பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, 100 flips தான் அவங்களோட அரபிக் வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றியும் வந்து பாருங்கள், காயினில் இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துங்க, ஃபேக்கான காயின்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒரிஜினல் காயினை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பு தான், ஓகேங்களா. காயினில் எந்த ஒரு டிசைனுமே கிடையாது, ரவுண்டு ஷேப் தான். ஃப்ரெண்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 100 flips பக்ரீன் காயினோட ரேட் என்னென்னு வந்து பார்க்கலாம். 1992 ஓகேங்களா, 1992 2001 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட காயினோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35-45 கிடைக்கும் இந்த காயினுக்கு, ஓகேங்களா. இந்த வருஷத்தில் தயாரிக்கப்பட்ட காயின்னு 35-45 கிடைக்கும் இந்த வருஷத்தில் தயாரிக்கப்பட்ட காயின், ஓகேங்களா. வருஷத்தை வந்து பார்த்துங்க, இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கணும், ஏன்னா நிறையா டைப் இருக்கிறதுனால குறிப்பிட்ட வருஷம் சொல்கிறேன். அந்த காயினில் என்னென்ன ரேட்டுன்னு பார்த்துங்க. யூஎன்சி கண்டிஷனாக இருந்துச்சுன்னா 60-75 ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகும், ஓகேங்களா. யூஎன்சின்னா புது கண்டிஷன் காயின், அந்த காயின் வந்து 60-75 ரேட் வரும் ஒரு காயினோட விலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த டைப் காயின், ரெண்டாவது டைப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வரைக்கும் தயாரிச்சிருந்தாங்க. அந்த வருஷத்தில் தயாரிக்கப்பட்ட காயின்ஸ் வந்து தனி ரேட்டு, அது என்ன ரேட்டுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45-50 ரேட்டுக்குள்ளே வருது, ஓகேங்களா. யூஎன்சி கண்டிஷன் காயினாக இருந்துச்சுன்னா 80-90 வருது, ஓகேங்களா. யூஎன்சி கண்டிஷன் காயின் இந்த வருஷத்தில் தயாரிக்கப்பட்ட காயின் மட்டும், மற்றபடி கிட்டத்தட்ட சேம் தான். பார்க்குறதுக்கு ஒரு 10-20 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது ரெண்டு வருஷம் காயினும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வருஷம் காயின் இருக்குது, அந்த காயின் என்ன ரேட்டுக்கு போகுதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2007 தயாரித்த காயின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதிகமாக கலெக்ட் பண்ணுறதுனால. அந்த காயினோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 100 ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது நார்மல் காயின், ஓகேங்களா. நார்மல் கண்டிஷனில் இருக்கிற காயின் 2007 தயாரிச்சிருந்தால் 100 கிடைக்கும். 2007 யூஎன்சி கண்டிஷன் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா 160 கிடைக்கும், ஓகேங்களா. ஒரு காயினுக்கு 160 கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய காயின் தான் இது, ரேர் பீஸ்லாம் கிடையாது, அதனால் ஈஸியாக மக்கள் கையில் கிடைக்கக்கூடிய காயின்ஸு. 160 நல்ல ரேட்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2009-2018 ஓகேங்களா, இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வரைக்குமே இந்த காயின்ஸை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த புழக்கத்தில் இருந்துருக்கு, அந்த நாட்டோட புழக்கத்தில் இருக்குது, அதனால் ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த காயின்லாம் நிறையா கிடைக்கும். இந்த காயினோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30-40 ரேட் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. நல்ல கண்டிஷன் காயினாக இருக்கும், ஏன்னா இது வந்து புது காயின் தான், அதனால் டேமேஜ்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம 30-40 ரேட்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். யூஎன்சி கண்டிஷன் காயின் வச்சுருந்தீங்கன்னா 55 ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் ஆகும், ஏன்னா இப்போயுமே அந்த நாட்டுக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த காயின் வந்து செல்லும், அதனால ஈஸியாக கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 100 pils காயினுக்கு இவ்வளோ தான் ரேட்டா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் வரலாம். நான் வீடியோவுக்கு ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், 100 pilsனா ஒன்றுமே கிடையாது. பில்ஸுங்கிறது ஒரு பைசா மாரி தான், நம்ம நாட்டில் எப்படி ஒரு பைசா வந்து ஒரு 100 paisa சேர்த்தோம்னா 1 rupee, அந்தமாரி இப்போ 100 pils சேர்த்தா தான் அவங்க ஊரில் 1 rupee அப்படிங்கிற மாதிரி, அவங்க ஊரோட 1 rupee காயினுக்கு தான் நம்மளுக்கு வந்து 75-45-160 வரைக்கும் தராங்க, ஓகேங்களா. அதனால் நல்ல ரேட்டு தான், நிறைய பேர் காயின்ஸ் எல்லாம் கலெக்ஷன் வச்சுருப்பீங்க. இந்தமாரி காயின் நிறைய வச்சுருந்தனா ஈஸியாக என்கிட்ட சேல் பண்ணிக்கலாம். எப்படி என்கிட்ட சேல் பண்ணுறதுங்கிற வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுறது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி என் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு கேன்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.